மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மூவி. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்கோசம் இவர் ஆல்ரெடி ஒரு படம் ஒன்று இவரு பார்த்துருக்கேன். ஏன்னா அதேமாரி இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே ஒரு நல்ல குட் மூவி. ஒரு இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இப்படி இருப்பாங்களான்னு என்னை கேட்டால் கன்ஃபார்ம் 100% சொல்ல போனால் 70% கூட இருக்க மாட்டாங்க. குட் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் இப்படிலாம் கிடைக்கலன்னு ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது. இதெல்லாம் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ பார்க்கும்போது சம்ம எமோஷ்னல். எனக்கும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைலாம் சொல்ல. பட் இப்படி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா தெரியும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் ப்ரோ அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸில் அந்த அந்த சாங் செமையாக இருந்தது. அது அந்த லவ்வில் பார்த்துருப்போம். இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் எமோஷனலாக இருந்தது. நான் நீட்டாக எடுத்திருக்காங்க. மேஜிக்னா அந்த டைலாக் தான் சார் மேஜிக். அந்த குணா படத்துக்கு ஒரிஜினலாக அந்த டைலாக் வந்து அவ்வளோ மேஜிக் கொடுத்ததான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் அந்த மனிதர் உணர்ந்துக்குள்ள அந்த டைலாக் வந்து சரியான மேஜிக் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துங்க படம். படம் வந்து எங்கேயுமே ட்ராகிங் கிடையாது. நல்லா இருந்தாங்க. எதுவுமே வந்து அன்வான்ட் ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே க்ளோஸ் டு ரியாலிட்டி. அது ஏற்கனவே நான் வந்து இப்போ யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துட்டேங்க. அது காப்பாற்றிடுவாங்கன்றது அவங்க வெளியிலே சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கியூரியாசிட்டி இல்லை. மற்றபடி இவங்க மேக்கிங் எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த உள்ளே அந்த கேவ்ஸ்குள்ளே என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் வந்தேன். அந்த விஷயத்தில் என்ன எதுவும் ஏமாத்தலை. நல்லா இருக்குது படம். மஞ்சுமல் பாய்ஸ் தான் நல்லா இருக்குது. நல்ல படங்க, நல்ல ஸ்டோரி, நல்ல இது. நம்ம ரெகுலராக பார்த்த ஒரு பாட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு கதை வச்சுருக்கதும், நம்ம ரெகுலராக போயிட்டு ஒரு இடத்துக்கு பின்னாடி ஒரு கதை வச்சதும் அதுதான் அதில் மெயின் மெயின் பாயிண்ட் நினைக்கிறேன். டெவில்ஸ் கிச்சன், அதாவது டெவில்ஸ் கிச்சனில் ஃபுல் மீல் சாப்பிட்டு வந்துக்கிறோம் நாங்கள். நான் ரெண்டாவது பார்க்குறேன். குட் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி காட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறது இப்போ நம்ம எல்லா விதங்களும் ஒருத்தர் இருப்பான் ப்ரோ. அவனை நம்ம எவ்வளோ கலாச்சி இது பண்ணாலும் அவன் ரிட்டர்ன் நம்மக்கிட்ட தான் வருவான். ஏன்னா அந்த பாண்ட் வந்து நம்ம அவங்கிட்ட மட்டும்தான் அந்த ஃபீலே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பாண்டு மட்டும்தான். இந்த இடத்துல இந்த படத்தில் அவர் அப்பா அம்மா இல்லை சொந்தக்கார யார் இருந்தாலும் கீழே இறங்கியிருப்பாங்களான்னு கேட்டால் 100% இல்லை. செத்துறேன்னு சொன்னோன்னே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் ஃப்ரெண்டு வந்து நான் இறங்குறேன் சொல்லி இறங்குறது ஒரு குட் ஃபீல். நல்லா இருந்துச்சு. அது படம் வந்து ரியல் ஸ்டோரியா இல்லை எப்படின்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு படம். அது நம்ம நிறைய டைம் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேவ் இருந்துட்டு பார்த்ததே இல்லை. கீழே இருக்குமான்றதே இவங்க எப்படி எடுத்தாங்கன்னே தெரில. செட்டு தான் சொன்னாங்க, ஆனால் செட்டில் சூப்பராக இருந்துச்சு. செட்டு மாதிரியே தெரில, நல்லா இருந்துச்சு. இவர் குட்டன், அவர் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. லாஸ்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக். அவங்க எப்படி அவர் காப்பாற்ற போகிறதுக்கு அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தது, நல்லா இருந்தது. டக் ஆஃப் வார்லாம் நடக்கும், ஓப்பனிங்கில் காமிச்சிருப்பாங்க, அது எண்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மேட்ச் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த படம் பார்க்கணும், இந்த ஸ்டோரியெலாம் தெரியாது. நாங்கள் சும்மா ஏதோ படம் பார்க்கணும்னு சொல்லி தான் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.